ஃபஸ்ட் டைம் ஒஃபிஷியலாக உள்ள வரேன். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். ஒரு இன்னைக்கு பாம்பே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுதோ நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் பின்னால் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. 2007-08 நான் வந்து இங்கே இருக்கிற ஃபண்டிங்கில் வந்து படம் பண்ணக்கூடாது, ஃபாரின் ஃபண்ட்ஸ் இங்கே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி நான் எடுத்தேன் அப்போவே. ஸோ இப்போ ஒஃபிஷியலாக ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நல்லவங்க இருக்காங்க, அவங்க கூப்பிட்டனால நான் உள்ளே வந்திருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இது வந்து ஒரு ஃபெட்டர்னிட்டியோட விக்ட்ரி, இந்த ஹோல் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியோட விக்ட்ரி. நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எல்லா ப்ரொடியூசர்ஸோடைய ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ண போகிறோன்ற மட்டும் எனக்கு ஷூராக சொல்ல முடியும். கண்டிப்பாக ரெண்டு அணியோட மேனிஃபெஸ்ட் வந்து மெயினாக இருந்ததுன்னா சிறுபட தயாரிப்பாளர்களை மேலே கொண்டு வரணும்னு தான் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது பிளான் இருக்கா சிறுபட தயாரிப்பாளர்களை மேலே கொண்டு வரதுக்கான? என்ன இல்லை, எனக்கு வந்து அந்த அந்த சிறுபடம் அந்த ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்றதுல வந்து வித்தியாசம் இல்லை. எஃபர்ட் வந்து உண்டு தான், நீ எந்த படமாக இருந்தாலும் எஃபர்ட் வந்து ஒன்று தான். அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து தங்க மீன்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்போ வந்து பெலிச்சுப்ளூன்ற ஒரு படத்தை வந்து தமிழில் வந்து பொண்ணுன்ற கண்டென்ற மாதிரி ரீமேக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து 253 crores உண்டான பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெரிய படம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ப்ரொடியூசரை வந்து அவர் படம் பண்ணுறாருன்ற ஒரு மெரிட்டில் தான் நான் பார்ப்பேன் தவிர அது வந்து எந்த கேட்டகரி ஃபிலிம் நான் பார்க்குறதே இல்லை. பட் ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வந்து ஒரு படம் பண்ணார்னா அவர் அந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கூட இருக்க போகிறோம் அப்படின்றது வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் கவுன்சிலுக்குள்ளே வந்துட்டு அந்த படத்துடைய டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த படத்துடைய பட்ஜெட் இதுதான், இதுதான் காஸ்ட்டு, இதுதான் டீம், இதுதான் வந்து எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோன்றது மட்டும் நாங்கள் எல்லாருமே அதில் முடிவு எடுத்துருக்கோம். கண்டிப்பாக இப்போ சமீப நாட்கள் வந்து காப்பிரைட்ஸுங்கிற விஷயம் வந்து ரொம்ப பரவாயில்ல இண்டஸ்ட்ரிக்கில் வந்துட்டு இருந்தது. சமீபத்தில் ராஜா சாருக்கும் எஸ்பிபி சார் பண்ண விஷயம் வந்து காப்பிரைட்ஸுங்கிற விஷயம் தான். ஃபிலிம் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஆர் சார் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு சட்டில் ஒரு பர்டிகுலர் சேனல் வந்து நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் இல்லை. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க தெரியும், எனக்கு இங்கே வந்து கான்டென்ட் தான் வந்து நம்மளுடைய வந்து உரிமை, கான்டென்ட் தான் நம்மளை வந்து இன்னொரு 100 வருஷத்துக்கு நம்மளை காப்பாற்றுன்றது யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம பழக்கப்படுத்திடுறோம் நம்மளை, நம்ம பண்ணுற படங்களை வந்து நம்ம ஒரு பாதி வழியில் வந்து நம்ம பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து சேட்டலைட் ரைட்ஸ் விற்றுருவோம், ஆடியோ ரைட்ஸ் விற்றுருவோம். நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. ஒரு படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது தவிர அதை வந்து நம்ம ஓன் பண்ணோம். 50-60 வருஷம் கழித்து அந்த படம் நம்மளுடைய லைப்ரரியில் இருக்கும், நம்மளுடைய படமாக இருக்குன்றது உண்மையிலே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதே மீறி இப்போ சில படங்களில் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நம்ம வந்து விற்றுறோம் ரைட்ஸு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்கள எப்படி அதுக்குள்ளே கொண்டு போய் ஒரு நல்லபடியாக அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்ற லெவலில் நாங்கள் வந்து கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நானே வந்து என்னுடைய படத்துடைய ஆடியோ வந்து ரஹ்மான் சாருடைய ஆடியோ வந்து நான் வந்து எந்த ஒரு மியூசிக் லேபிளுக்கும் நான் கொடுக்கல. கொடுத்துருந்தா எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அந்த டைமில் கிடச்சிருக்கும். பட் நான் வந்து ஃப்யூச்சர் மைண்டில் வச்சு அந்த ஆடியோவை நானே சொந்தம் கொண்டாடி நான் ரிலீஸ் பண்ணேன், என்னுடைய சேனலில் நான் ரிலீஸ் பண்ணேன் ஆன்லைன் சேனலில். அண்ட் ஐடியூன்ஸ்க்கு நானே அதை கொடுத்தேன். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. தனுஷ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியோ கொடுக்குறதில்ல. எனக்கு இந்த ஆடியோ வந்து மந்த்லி எனக்கு வந்து ஒரு இதுலேருந்து ஒரு எனக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இதை வந்து நான் ஒரு 6 மாதம் எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு நான் யோசிக்கக்கூடாது. 2-3 வருஷம் கழித்து எனக்கு நான் அண்ணன் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படம் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம். ஸோ கான்டென்ட் இஸ் கிங், கான்டென்ட் இஸ் எவ்ரி திங். அப்புறம் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்டே கேட்கலாம். நீங்கள் ஓன் பண்ணுறதுனால இப்போ எஸ்பிபி சார் கூட இப்போ ராஜா சார் சொல்கிறது என்னென்னா எனக்கு வந்து அது கூட ராயல்ட்டி எனக்கு வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. ராஜா சார் கிட்ட வந்து இல்லை, அது இஷ்யூ என்னென்னா ஒரு மியூசிஷியன் வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பே பண்ணியிருக்காரு. பட் காலாங்காலமாக இன்னும் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இன்னும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். 50-60 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து அந்த மியூசிக் க்ரியேட் பண்ண அந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸோ இல்லை வந்து அந்த குரூப்புக்கோ இன்னும் பணம் வரணுன்ற ஐடியாவில் தான் அந்த எஃபர்ட்டை எடுத்து பண்ணது. ஆனால் ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா அவருடைய மியூசிக் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஒர்க் மாதிரி. இது நான் வந்து ரீசெண்டாக கூட சொன்னேன். இப்போ ஷேக்ஸ்பியருடைய ஒர்க் வந்து எல்லாருக்குமே சொந்தம். யார் வேணால் இப்போ ஷேக்ஸ்பியரோட ஒரு ஒர்க் எடுத்து நம்ம வந்து அதை ரீமேக் பண்ணலாம், அதை வந்து அடாப்ட் பண்ணலாம். ராஜா சாரோட ஒர்க் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க், அது வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க் மாதிரி. ஸோ அந்த ஒர்க்குக்கு மட்டும் வந்து காப்பிரைட் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து என்னுடைய கருத்து. பட் அட் த சேம் டைம் அந்த மியூசிஷியனுக்கும் அந்த லிரிசிஸ்ட்க்கும் அந்த ஒரு ராயல்ட்டி போய் சேரணும். அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து அந்த ஈவெண்ட் நடத்தும்போது ஐபிஆர்எஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்கணுன்றது தான் நியாயம். இதுதான் இளைஞர்கள் நம்புகிறாங்கங்கிறது ஒன்று ஒரு சைடுங்க. நிறையா நடிகர்கள் உள்ளே வரக்கூடாது, டைரக்டர்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு என் பாயிண்ட்டாக இந்த ரிசல்ட் இருக்குது. நீ எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், அது ஆக்டராக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ளஸ் விஷால் பிரதரோட ஒரு ட்ரூ இன்டென்ஷன்ஸ் ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம். ஒரு ஈவெண்ட் ஒன்று
கையுட்டு போன ஒரு இடத்த திருப்பி மீட்டு கொண்டு வந்து அதில் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங்கை கட்டி அது நடிகர் சங்கத்துக்கு பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை கிடையாது. அவங்க இதில் அவ்வளோ பெரிய டீம் அவருக்கு சேர்ந்துச்சு. பல பிரச்சனைகள் நடுவில் அவங்க போய் நடிகர் சங்கத்தில் உட்கார்ந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் போனாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் அந்த டீம் ஒர்க்கோடு கொண்டு வந்து எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதே ஒன் இயர்க்குள்ளே இங்கே இருக்கிற அதே ப்ராமிஸ் நாங்கள் கொடுத்து எல்லா ப்ராமிஸையும் நாங்கள் பண்ணிவிட்டு சொல்லாத சில விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கோம். டெஃபினட்டாக அது வந்து இந்த தொழில் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக இதாக இருக்கும். எங்கள் அணி எதிரணிங்கிறது முடிஞ்சிருச்சு. இனி தயாரிப்பாளர் சங்கம்தான், தயாரிப்பாளர்கள் தான், தயாரிப்பாளர் சங்கம்தான். இதில் யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. இத்தனை நாள் வந்து பதவியில் தானு சார் இருந்தார், கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம் ஏன் சார் பண்ணலன்னு சொல்லிட்டு. அது ஆதங்கம்தான், அது அவர் மேலே வந்து திணிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு கேட்ட கேள்வியை விட 10 மடங்கு கேள்வி நாங்கள் எங்களை பார்த்து கேட்டுப்போம், இன்னும் கோபமாக கேட்டுப்போம். அதனால் அதை நோக்கி நாங்கள் வேலை செய்கிறதுக்கான இதை தான் பண்ணணும். இல்லை, இப்போ ரெண்டு விஷயங்க இதில், இதில் வந்து சிறு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான், சிறு பட தயாரிப்பாளர்னு பிரிக்கக்கூடாது. லோ பட்ஜெட் ப்ரொடியூசிங் ப்ரொடியூசர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு நீ கௌதம் கார்த்திக் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன், 2 கோடி 60 லட்சத்தில் எடுத்திருக்கேன். அப்போ நான் வந்து சிறு படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர் தான். இனி வந்து அந்த அரசியலுக்காக அந்த பாகுபாடை கொண்டு வர்றது வந்து நடக்காது. இப்போ அதே 2 கோடி 60 லட்சத்தில் எடுக்கக்கூடிய தகுதி இந்த 1200 ப்ரொடியூசருக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த 2 கோடி 60க்கு மேலே லாபம் பார்க்க முடியுதுன்னா இந்த 1200 பேர்னாலையும் அந்த லாபத்தை பார்க்க முடியும். அது பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துறது தான் எங்களுடைய வேலை, எங்கள் டீமோட வேலை. இல்லை, அது டிஆருடைய கமெண்ட்டை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அதை வச்சுட்டு பேசுகிறாரு. அதை நான் கண்கூடாக நான் வெரிஃபை பண்ணாமல் அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் இந்த காப்பிரைட்ஸுங்கிறது இப்போ இளையராஜா சார், எஸ்பிபி சார் இஷ்யூ வந்துச்சு. அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த சண்டை வந்தது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். சண்டைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன ஊடல் தான் அது அவங்களுக்குள்ள. அது வந்தது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். பட் தெரிஞ்சோ தெரியாமலோ காப்பிரைட்டுன்னு ஒன்று இருக்குங்கிறத பற்றி இந்த தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டது, இந்த இந்தியா தெரிஞ்சுக்கிட்டுங்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அந்த காப்பிரைட்ஸுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் அதை திருடி இன்டர்நெட்டில் போடுற ஒரு திருட்டு பயலுக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி பப்ளிக் வந்து விவாதம் பண்ணுறாங்க, அவன் நல்லவனா இவன் நல்லவனான்னு. சரிங்களா, அவன் வீட்டுக்குள்ளே பூந்து திருடிட்டு போனதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சுருந்த நீ திருடனா உன் வீட்டுக்குள்ளே, இல்லை அது இல்லாமல் ஒருத்தன் வந்து திருடிட்டான் உன் வீட்டுக்குள்ளே பூந்து அவன் திருடனான், இல்லாதான் கட்டி தான் அவன் திருடனான். அவனுக்கு இருக்கிற நீ எடுத்து கொடுத்துட்டீன்னா அவன் போயிடுவானேங்கிற மாதிரி விஷயம் அது. அவங்கவுங்களுக்கு அவங்க ப்ரைவசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் என் தொழில் பண்ணுறேன்னா என் தொழிலுக்கு பாதுகாப்பு வேணும். அதை நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் கேட்க முடியும், சங்கத்துக்கிட்ட தான் கேட்க முடியும். அந்த பாதுகாப்பு கிடைக்கலன்னா எந்த ஒரு நாடுமே ஒரு நல்ல நாடாக ட்ரீட் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்கிற காப்பிரைட்ஸ் ஆக்ட் யாருக்குமே அவேர்னஸ் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் சைடும் சரி எங்கள் இண்டஸ்ட்ரி சைடும் சரி இந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. டெஃபினட்டாக இது வந்து இன்னொரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இது மாறும். பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் அனைவர்களுக்கும் நான் அந்த நேரத்தில் நான் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாருமே எங்கள் அணி சார்பிலேருந்து எல்லாமே மொத்தமாக அவர் வந்து நினச்சோம். பட் ஏதோ ஒரு சின்ன காரணங்கள்னால் இந்த மாதிரி ஆகிருக்குது. இது எப்படி சொல்லுறதில்ல, போன டைம் நான் சுயேட்சையாக தான் நின்னேன், அப்புறம் நான் எனக்கு வாக்களித்தாங்க, இது துணை தலைவர் வந்தேன். பட் இந்த தடவை பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒன்றே ஒன்று இந்த டைமில் வெற்றியை கொடுத்த தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு இந்த நன்றியினை அவர்களுக்கு பொற்பாதங்களை தான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அந்த வெற்றிங்கிறது சாதாரண வெற்றி கிடையாது. ஏன்னா அந்த அவ்வளோ பேர் அந்த அணியில் வந்திருக்காங்க, இது மேலே என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து உழைச்சது வந்து என் கூட வந்து பல தயாரிப்பாளர்கள் இன்றைக்கில் கிட்டத்தட்ட 1 மாத கிழமை வந்து இரவு பகலில் உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாக்களித்த தயாரிப்பாளர்களுக்கு உண்மையாக இதை பதவி என்று பார்க்காமல் இதை பொறுப்பாக எடுத்து நான் செயல்படுவேன் என்று இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சொல்ல விரும்பல. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ உங்களுக்கு மீடியாக்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண புடிச்சுனா வெளியே தெரியுது கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் போனோன்னா டம்மால் ரீச் ஆயிடுது உங்களுக்கு வந்துட்டு. நாங்களும் 10 பிரஸ் மீட் வச்சோம், 10 பிரஸ் மீட்டில் வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ அவங்க கேண்டிடேட்டாக நிற்கும் போது பார்த்திங்கன்னா மதுரைக்கு போனால் இங்கே ஒரு 50 கேமரா இருக்குது, கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா இங்கே 50 கேமரா இருக்குது. ஸோ இது மாற்றத்துக்கு அப்படின்னு கிடையாது, ஒரு ஒரு நடிகர்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸாக வெளியே தெரியுது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதில் உண்மையாக உழைக்கிறது என்னங்கிறத வந்து இனிமேல் அவங்க கூட சேர்ந்து அவங்களும் பணியாற்றணும். ஏன்னா அவங்க நம்பி வாக்களிச்சிருக்காங்க, என்னை நம்பி வாக்களிச்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள்.
அங்கே இளைஞ்சி பணியாற்ற வழியை பார்க்கணும். பைரிசி வந்து சார் உடனே பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் தான் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு அதாவது சிடிங்கிறது வந்து மொதல் விஹெச்எஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து விசிடி ஆச்சு, ஸோ இன்றைக்கி வந்து பென்ட்ரைவில் வந்துருச்சு, ஸோ நெட்டில் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதுக்கு எப்படின்னா அந்த பைப்லைனுங்கிறது வந்து ஒரே நெட்டுங்கிற பைப்லைன் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணால் அந்த வெப்சைட்டில் போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்டி மாதிரி போட்டு தான் உடனே பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அவங்ககிட்ட போய் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், இது நெட்டுக்காரங்களாம் எந்த பைப்லைனில் வந்து வந்து அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணணுன்னா கொஞ்சம் பண்ணலாம், பட் எப்படின்னா அதாவது 100% இருக்கக்கூடியதை வந்து ஒரு 70% ஒரு 50% வந்து நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு திருட வருவான்னு தெரியும், பட் நம்ம வந்து இருந்தாலும் ஒரு அவேர்னஸுக்கு தான் நம்ம வந்து செக்யூரிட்டி வச்சுக்கிறோம், ஒரு வெப் கேமரா அலாரம்ஸ் வச்சுக்கிறோம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஃப்ரீயாக ஓப்பன் விண்டோவாக இருக்குது இப்போ பைரசிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு. அதாவது புடிசரோட கண்டனை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது சாதாரணமாக நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்னா கூட போய் ஒரு 2 ரூபா கொடுத்து சாப்பிடக்கூடிய இது இருக்குது வந்துட்டு. ஆனால் அந்த கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக இப்போ கிடைக்குது வந்துட்டு உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ரெகனைஸ் பண்ணி தான் பண்ணால் தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சேவாக இருக்கும். ஏன்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு சின்னது.